கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 24 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மைதிலியும் மீனாட்சியும் மாடியில் நிற்கிறாங்க. அப்போ மைதிலி போய் கேட்குறாங்க, என்ன மீனாட்சி தாலியை தேட சொன்னால் இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிற அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தாலியை தான் நான் இவ்வளோ நேரம் தேடினேன், தாலி எங்கே இருக்குன்னே தெரியலை மைதிலி அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி ஷாக் ஆகி, பீரோவில் தானே தீபா இருக்குன்னு சொன்னால் பீரோவில் பார்க்க வேண்டியது தானே அப்படின்ட்டு மைதிலி போயிட்டு நேராக பீரோவில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தாலி இல்லை. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி தீபா சொன்ன இடத்துல தாலியவே காணுமே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தாலியவே காணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, நேற்று தீபா தான் கொண்டாந்து பீரோவில் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் அந்த தாலி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ரம்யா தான் பண்ணியிருப்பா, ஏன்னா ரம்யா தானே தீபா கூட வந்து நின்னா, அவள் தான் இந்த ரூமில் அவள் கூட தனியாக இருந்தது, கண்டிப்பாக அவள் எடுத்துருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா கூட அந்த ரம்யா வந்திருக்கா, கண்டிப்பாக அந்த ரம்யாவோட பரிசில் அந்த தாலி கண்டிப்பாக இருக்கும், நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த மீனாட்சியை கூட்டிகிட்டு நேராக வராங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு தாலி எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இது மாதிரி தாலியை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஒழுங்காக தேடி பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அதெல்லாம் தேடி பார்த்தோம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு. அந்த நேரை பார்த்து அந்த ஐயர் சொல்கிறாரு, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேராச்சு அப்படின்னு. அப்போ நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம நினச்சது நடக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஐயர் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் பாதிலேயே நிற்க போகுது அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்காது, மாப்பிள்ளை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அவர் என்ன தான் இப்படி இருந்தாலும் அவர் கட்டுற கால் தாலி தீபாவோட கழுத்தில் இருக்கணும்ல அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. அப்போ நம்ம அபிராமி நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டு, தீபா தாலியை நீ எங்கம்மா வச்ச அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நான் பீரோவில் தான் வச்சேன், வேறு எங்கேயுமே நான் தாலியை வைக்கலை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குத்த அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, பீரோல் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாச்சு அந்த தாலியை காணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைத்தை நான் பீரோவில் தான் வச்சேன், இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமேடை விட்டு கிளம்பி நேராக அந்த கபோர்டை போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு தாலியை காணுன்னத்தோட தீபா அவுக்குமே இன்னுமே அதிர்ச்சி தாங்க முடியலை. தீபா ரொம்ப சோகமாக வெளியில் வந்துட்டு தாலியை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, என்னம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐயா தாலியை காணும் ஐயா அப்படின்னு. இது கேட்டதோட சம அதிர்ச்சி ஆகுறாரு ஐயர், என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, தாலியை காணும்னு சாதாரணமாக சொல்கிறீங்க, தாலி ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியம், அதை போய் நீங்கள் கயட்டி வச்சுருக்கீங்க, அதை நல்லபடியாக மறுபடியும் உன் கழுத்துக்கு சேர்க்கறதுக்காக தான் இவ்வளோ பேரும் போராடிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கும் தாலியை எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்கிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா வந்துட்டு, ஐயா நான் தாலியை கொண்டு போய் என்னுடைய கபோர்டில் தான் வச்சேன், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிருக்குன்னா யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம், இந்த வீட்டில் அப்படி யார் அந்த தாலியை எடுக்க போகிறா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அந்த தாலி அப்படி எங்கே தான் போணுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, அந்த தாலி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா பக்கத்தில் போகிறாங்க. ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியலை. அப்போ மைதிலி நேராக ரம்யாவோட பரிசை பிடுங்கி அதுலேருந்து தாலி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா யாருடைய பேக்கில் வந்துட்டு தாலி இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா என்ன இதெல்லாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதை நான் கேட்கணும், இந்த வீட்டுக்கு தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்திருக்கேன், என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா உன் பரிசில் தாலி இருக்குது, அதுக்கு நீ என்னம்மா பதில் சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இந்த தாலி என் பரிசுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் யாரோ என்னை வந்துட்டு கார்னர் பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது, என்னை அப்படி மாட்டி விட்டுட்டு அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல,
ஏற்கனவே தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறேன்னு திட்டம் போட்டு என்னையை வந்து சிக்க வைக்க பார்த்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணியிருக்காங்க. எதுக்காக தீபாவுக்கு எதிராக என்னை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ யாரை சொல்கிற, சுத்தி வளைச்சி என்ன தானே சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் உங்களை தான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு என்ன பண்ணீங்க இது மாதிரி தீபாவை கொலை பண்ணுறதுக்காக என்னையை தான் துருப்புச்சீட்டாக பயன்படுத்தினீங்க. சாமியார் பேரை சொல்லி இது மாதிரி தீபாவை சாமியாரை போய் பார்க்க சொன்னீங்க. தீபாவும் நம்பி போயிட்டு சாமியாரை பார்த்தா, ஆனால் நீங்கள் போலி சாமியாரை பயன்படுத்தி என்னையை வந்துட்டு தீபாவுக்கு எதிராக பயன்படுத்தினீங்க. நான் நம்பி அந்த போலீசாமியரை போய் பார்க்க போனேன், அவரே இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும்னு சொன்னார். பரிகாரம் செய்யறேன்னு சொன்னதோட நானும் நல்லதுன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா அது போலீசாமியார்னு இப்போ தான் தெரிய வந்துச்சு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னையை வந்து கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ நடிக்காத நல்லவ மாதிரி நீ எப்படிப்பட்டவனு தெரியும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சொல்கிறத கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, மைதிலி இங்கே என்னம்மா நடக்குது, உனக்கு எப்படி அந்த ரம்யாவோட பேக்கில் இந்த தாலி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எனக்கு இவ மேலே என்ன சந்தேகம் தெரியுமா, இவ தீபாவை அனுப்பிட்டு இவ கார்த்தியை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, என்ன மைதிலி சொல்கிற அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இது எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்த சந்தேகம்தான், இது மாதிரி இவ வந்துட்டு தீபாவை விரட்டி அடிச்சுட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் தீபாவை பரிகாரங்கிற பேரில் கொலை பண்ண முயற்சி பண்ணான். தீபா ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் அவள் போயிட்டு ரம்யாவை அந்த மூட்டைக்குள்ளே அடைச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான்னா யாராலையும் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. இதை போய் நீங்கள் எல்லோரும் நம்பி அந்த ரம்யா தான் அந்த பரிகாரத்தை செஞ்சானே நீங்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மைதிலி இது உனக்கு தேவையில்லாத வேலை, என்னைய மாட்டி விட்டுட்டு நீ வந்துட்டு தப்பிக்கலான்னு நினைக்காத, நீ தான் வந்துட்டு தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இந்த தாலி எப்படி உன் பர்ஸுக்கு வந்துட்டு, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னுடைய பர்ஸை நான் மாடியில் ரூமில் வச்சுட்டு நான் தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்தீங்க வரலையா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நான் வந்து என்ன சொன்னேன், இது மாதிரி நீ வந்துட்டு எதுக்கு இங்கே இருக்க, நீ கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் நீ வரல, நீ பாட்டுக்கும் அங்கேயே இருந்த, சரின்னு நானும் வந்துட்டேன், அப்போ தான் இந்த வேலை நடந்திருக்கு, நீ தாலியாக இருக்குன்னு தெரியாமல் எடுத்து உன்னுடைய பர்ஸில் வச்சுருந்துருக்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் என் மேலே பழி போடுறீங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணலை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் அதை விடுங்க ஐயரே, இப்போ தாலி கட்டலாமா இல்லையா அப்படின்னு கார்த்தி கேட்க, அப்போ ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி நல்ல நேரம் முடிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் ராவுகாலம் தான், இந்த நேரத்தில் தாலி ஏறுறது ரொம்ப தப்பு, அதனால் இந்த நேரத்தில் தாலி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஜாதகத்தில் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன சம்பந்தி சொல்கிறீங்க, ஜாதகத்தில் நடந்த மாதிரியா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இது மாதிரி தீபாவுக்கு ஒரு கல்யாணம் தான் நடக்குமா, மறுபடியும் தாலி ஏறுறதுக்கு அவளுக்கு குடுப்பனை இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன ஜானகியமாக சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் சொல்கிற சூழ்நிலை வந்துட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கும் இப்படி கல்யாணம் நடக்கலைன்னா என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொன்னார். இப்போ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கலை, இப்போ நாங்கள் போய் அவங்கள பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா, இதாவது பரிகாரம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு தாலி கட்டுற பூஜையை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ தருமலிங்கி சொல்கிறாரு, பரிகாரத்தையும் நாங்கள் கேட்டு பார்த்தோம், ஆனால் எந்தவித பரிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இல்லை, மறுபடியும் அவங்க கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிதான் இந்த கல்யாணத்துக்கான நல்ல தேதியை மட்டும் நாங்கள் குறிச்சிட்டு வந்தோம், ஆனால் அவர் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சுன்னா அவர் வந்து பார்க்க சொன்னார், இப்போ நம்ம போய் அவரை பார்க்கணும், அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அபிராமி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்போ கார்த்தி போயிட்டு அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா தீபா இங்கே இருக்கா, தாலி நம்ம கையில் இருக்குது, இதுக்கப்புறம் எப்படிம்மா யாரெல்லாமா தடுக்க முடியும், தீபாவும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்மா,
யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்னு அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி உன்னுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது என்றைக்குமே நடக்காது போலியே அப்படின்ட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இந்த ப்ரொமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.